விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள சித்தலிங்க மடம் ஊராட்சியை இரண்டாக பிரித்து டி எடப்பாளையம் பெயரில் தனி வருவாய் கிராமம் உருவாக்குவதற்கான பணிகள் வருவாய்த்துறையினர் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அமைச்சர் பொன்முடியின் தொகுதிக்குட்பட்ட இந்த சித்தலிங்க மடம் ஊராட்சியை இரண்டாக பிரிப்பதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஆனால் அந்த ஊராட்சியை இரண்டாக பிரிக்கும் பணியில் வருவாய்த்துறை அதிகாரிகள் தீவிரமாக செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. எனவே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று நடைபெற இருந்த கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த கிராம மக்கள் கடைகளை அடைத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்பொழுது அந்த போராட்டத்தை கைவிடும்படி வருவாய்த்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சமரச பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்துள்ளது. எனவே நேற்று மதியம் அந்த கிராமத்திற்கு வந்த அமைச்சர் பொன்முடி அம்மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட முயன்றுள்ளார். அப்பொழுது கொட்டும் மழையிலும் அவரை முற்றுகையிட்ட ஊர் பொதுமக்கள் சரமாரியான கேள்விகளை எழுப்பியுள்ளனர். சுமார் 20 நிமிடத்திற்கு மேலாக நீண்ட பொதுமக்கள் அமைச்சருடனான இந்த பேச்சுவார்த்தை ஒரு கட்டத்தில் வாக்குவாதமாக மாறியுள்ளது. திடீரென கோபம் கொண்ட அமைச்சர் பொன்முடி அவருக்கு பின்பகுதியில் இருந்த ஒருவரை பார்த்து கடுமையான தடித்த வார்த்தையை பயன்படுத்தி ஒருமையில் திட்டியுள்ளார். இதற்கான வீடியோ காட்சிகளும் தற்பொழுது வேகமாக பரவி வருகிறது. உடனே காவல்துறை அதிகாரிகளுடன் அப்பகுதியிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார் அமைச்சர் பொன்முடி. இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. மயிரே என்ன மயிரே என்ன மயிரே என்ன மயிரே என்ன